வணக்கம் வரம் டிவி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அறிவியல் சார்ந்த ஒரு கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா வந்து இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகமில்லாத சம்பவங்களாக உருவடிக்கிறது. அதுக்கு வந்து சுபகிரகம் ஆகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி கருக்கிரம், சந்திரன், புதன் எப்படி வந்து நமக்கு உதவுகிறது. இதே சனி, செவ்வாய், ராகு கேது வந்து நம்மளுடைய தசாபுக்திகளையும் இந்த கோச்சாரத்திலையும் கொஞ்சம் சாதகமற்ற முறையில் இருக்கும் பொழுது அது எப்படி நம்மளை வந்து பாதிக்குதுங்கிறது துல்லியமாக அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக நம்ம எந்த வித மூடநம்பிக்கையில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு 2024 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார். நவம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். சனி வந்து 12 இடத்திலிருந்து விரய சனியாக தொடர்ந்து இருக்கிறார். அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே ராகும் 7 இடத்துல கேதுவும் இருந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாம் நீடித்து அதே அமைப்பில் இருக்கிறார். கேது குருவால் பார்க்கப்படுகிறது, ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் மாத கிரகம் எப்படி இருக்கிறார்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் கடகத்திலே 5 இடத்துல மீன ராசிக்கு தொடர்ந்து இருக்கிறார். தொடர்ந்து நீடித்து மாதம் முழுவதும் இருக்கிறார். அது வந்து எப்படி ஒரு அமைப்புனா, குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் ஃபோக்கஸ் அங்கே கொடுக்க வேண்டிய அமைப்புகள் நமக்கு உண்டு. லாப நோக்குக்காக சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல நவம்பர் 16 தேதி 8 இடத்துல நீச்சமா இருந்த சூரியன் வந்து 9 இடத்துக்கு போவது அருமையான விஷயம். சில கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சில வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள் அஃபெக்ட் பண்ண பாதிக்கப்பட்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய 3rd-4th வாரமாக நவம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீச்ச சூரியன் 6 வீடாக அதிபதியாக இருந்து 8-9 இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுவது ஒரு அருமையான விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் புதன் வந்து நீடித்து மாதம் முழுவதும் 9 இடத்தில் குரு பார்வையிலையும் சனி பார்வையிலையும் இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு பங்குதாரர்கள், இது மாதிரி நண்பர்கள், அது மாதிரி விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு மனத்துக்கு இதுமான ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. 10 இடத்துல பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 தேதியை பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வருகிறார் 10 இடத்துக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து நவம்பர் மாதம் சில சாதகமான விஷயங்கள், கொஞ்சம் ராகு ராசிக்குள்ளேயே இருந்து சில மனக்குழப்பங்கள், பார்ட்னர்ஷிப்பு, பங்குதாரர்கள் குழு, நீங்கள் செய்ய கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புல வந்து கொலீக்ஸு, கிளையன்ட்ஸு, கஸ்டமர்ஸில் சில பிரச்சனைகள், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அசோசியேஷன்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்கிறது. ராகு கேது பயிற்சிகள் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் வருகிறதுங்கிறது பார்க்கணும். இன்னும் ஒரு 6 ராசிக்குள்ளேயே நீடித்து ராகு இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் சில வம்பு வழக்கு விஷயங்கள், உடல்நல கோளாறு விஷயங்கள், அதே சமயத்தில் கடன் விஷயத்துல ஒரு விஷயம் பூர்த்தி ஆயிட்டு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் நவம்பர் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ராசி அதிபதியை 3 இடத்துலேருந்து 11 இடம், 9 இடம், 7 வீட்டை பார்ப்பதுனால ஓரளவுக்கு வாழ்க்கைகளை வந்து தேவையான விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கும், சுப முதலீடுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கும், வருமானத்துக்கு முன்னாடியே செலவுகள் காத்திருக்கும் அமைப்புக்கு வந்து விரய சனி கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கிறாரு தான் உண்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள்லாம் ஓரளவுக்கு படித்து இந்த கும்ப இந்த விரய சனியில் பாதிக்கப்பட்ட அமைப்புலேருந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக உண்டு. ஸோ ஓரளவுக்கு மாத கிரகத்தின் பெயர்ச்சிகள் சாதகமான நிலைக்கு வரும் காரணத்தினால் இந்த விரய சனியால் பாதிக்கப்பட்டு ராசிக்குள்ளேயே ராகுவால் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஓரளவுக்கு உத்வேகமும் சில காரியங்கள் புத்தி கூர்மை விஷயமாக செய்து சில பிரச்சனைகளை, ஒரு 5 பிரச்சனையில் ஒரு பிரச்சனையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான ஒரு பலாபலங்களை தவிர, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் ஜாதகத்தில் எப்படி ஒரு கோச்சார அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய நான் சொன்ன பயிற்சி அமைப்பில் எப்படி இருக்கிறார், அதை வைத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய துல்லியமான லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கு தக்க
ஜாதகம் என்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத வச்சு நம்ம சொல்லியமா சொல்ல முடியுமே தவிர, இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிங்கன்னா இந்த கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் தான் வந்து ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வந்து பொதுவான பலன்கள்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.